ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஒடிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வச்சு இன்றைக்கி வந்து புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியாக சுலபமாக வந்து பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம், ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ எப்படி செய்யலான்றது பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேங்காய் பால் வச்சு நம்ம இந்த புட்டிங் செய்யறதுனால இந்த வெயிலுக்கு ரொம்பவே இதமாக இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்றது பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி இந்த புட்டிங் வந்து செய்யலான்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். இப்போது ஒரு மிக்சிங் ஜார் ஒன்று எடுத்துக்கிட்டேன், அதில் 2 கப்பு வந்து நான் வந்து தேங்காய் எடுத்துக்கிட்டேன். முழு தேங்காய் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது மேலே வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் தேங்காய்க்கு மேலே, அதை வந்து நல்லா வந்து சீவி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா துருவி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து இந்த தேங்காவை சேர்த்துட்டு, இது கூட நீங்கள் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கிறது வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட வந்து ஒரு ட்ராப் வந்து விட்டுக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாகவே வந்து விட்டுக்கிறேங்க. இதோட வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். 2 கப்பு தேங்காவுக்கு 2 கப்பு வந்து தண்ணி வந்து எடுத்துக்கிறேங்க. இப்போது இது நல்லா வந்து நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போது 1/2 கப்பு வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து முதல்ல வந்து தேங்காவை நல்லா ஒரு முறை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க, உங்களோட மிக்சியை பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் விழுதை வந்து நம்ம வந்து ஒரு ஜல்லியில் வந்து நம்ம சேர்த்துடலாங்க. இப்போ இந்த தேங்காய் பால் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 1 கப்பு தேங்காய்க்கு 1 கப்பு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். நான் 2 கப்பு வந்து தேங்காய் சேர்த்துருக்கிறேன், 2 கப்பு வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நம்ம தேங்காய் பால் வந்து ரொம்ப கட்டியாக இருக்கணும், கட்டியாக இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த புட்டிங் வந்து கரெக்டாக வரும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. இப்போது இதில் இருக்கிற பால் எல்லாம் நல்லா வந்து நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வடித்து எடுத்துக்கோங்க. நான் வந்து கையால் தான் நல்லா பிழிஞ்சு எடுக்க போகிறேன். நம்ம கையாலே பிழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிற தேங்காய் பால் எல்லாம் வந்துருங்க. இப்போது இந்த தேங்காய் பால் தனியாக இந்த கோகோனட் வந்து தனியாக வந்து எடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாகவே நான் வந்து நல்லா கையாலேயே பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நமக்கு சரியாக வந்து 2 கப்பு வந்து கரெக்டாக வந்து கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து தேங்காய் பால் வந்து எடுத்துருக்கேன். 2 கப்பு வந்து நான் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப்பு வந்து சர்க்கரை, 1/4 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் வந்து எடுத்துருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்துருக்கேங்க. இப்போது நம்ம அந்த தேங்காய் அரைச்சி பால் எடுத்து தனியாக வந்து இந்த தேங்காய் அப்படியே வந்து வச்சுருக்கேங்க. இந்த காயை வச்சு நான் எடுத்து வச்சுப்பேன் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. இப்போது நம்ம வந்து ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அந்த பவுலில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து இதோட சேர்த்துட்டு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். முதல்ல நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா சூப்பராக வந்து வருங்க. அதனால் நம்ம வந்து இது நல்லா கரைச்சி கட்டி இல்லாமல் எடுத்துக்கணும். அதனால் முதல்ல நம்ம வந்து தேங்காய் பாலையே வந்து சேர்த்துக்க போகிறோம், தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. இப்போது நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் தேவைப்படுது, கொஞ்சமாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அதுவும் இந்த வெயிலுக்கு வந்து ரொம்பவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்பவும் குளிர்ச்சியும் கூடங்க. இப்போ நல்லாவே பாருங்கள், நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போது ஒரு ஃபேன் ஒன்று வச்சுக்கிட்டு அதில் வந்து நான் ஃபில்ட்ரு வச்சு தேங்காய் பால் வந்து வடிகட்டிக்கிறேன். இதில் கொஞ்சமாக வந்து நமக்கு அந்த தேங்காயோட திப்பைகள் இருக்குது, அதனால் நான் வந்து வடித்து எடுத்துக்கிறேங்க. இப்போது நான் வடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நமக்கு வந்து இதில் திப்பை கிடச்சிருக்குன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து வடித்தாச்சு. இப்போ வந்து நான் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன், கார்ன்ஃப்ளவரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க, அடியில் வந்து தங்கிடும். இப்போ ஃபுல்லாக ஊற்றிட்டு 1/2 கப்பு வந்து சர்க்கரை இதோடு சேர்த்துட்டு நம்ம இது கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு வந்து சேர்க்க போகிறோம், சால்ட் உப்பு. இந்த சால்ட் உப்பு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சுகரை வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும். இப்போ வந்து நல்லாவே எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கேப் விட்டால் கூட நமக்கு வந்து கட்டித்தட்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து அழகாக கிண்டி கொடுத்துட்டே இருக்கலாம். இது இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து நல்லா க்ரீமியாக வந்துக்கிட்டு இருக்குன்றது தெரியுங்க. இப்போ இந்த மாதிரி விஸ்கு வச்சு நம்ம கிண்டி கொடுத்தோம் அப்படின்னா யூனாக வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி பபுள்ஸ் வர இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம பார்த்துட்டு எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி ஒன்று வச்சுக்கிட்டு நல்லா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இருக்கிற அந்த தேங்காய் பால் நல்லாவே வந்து சுண்டி வந்துட்டு இப்போ பார்த்திங்களா நல்லா சூப்பராக திக்காக நல்லா க்ரீம் மாதிரி கிடச்சிட்டு. இப்போது நம்ம இதை வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி வந்து எடுத்துக்க போகிறோம். இது வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூட்டோடு தான் நம்ம வந்து பவுலில் வந்து சேர்த்துக்கணும். சுட சுட நம்ம பவுலில் சேர்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஓட்டைகள் இல்லாமல் நல்லா ஷைனிங்காக வந்து கிடைக்கும். இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து இதில் இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து இது சேர்த்துடலாம்.
இந்த புட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த பவுலில் வந்து சூடாக சேர்த்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணுங்க. நல்லா ஜில்லுன்னு ஆற வச்சு எடுத்துக்கணும். ஒரு இதமான சூட்டுக்கு ஆறிட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மணி நேரம் வந்து அதில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே நல்லா செட் ஆகிடும், நல்லா கூலிங்காகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. இது குழந்தைகளுக்கான ரொம்பவே பிடிச்சமான ஒரு புட்டிங் தான். இதை வந்து நம்ம சூப்பராக வந்து சுலபமாக செஞ்சு முடித்தாச்சு. இது எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து பிகினஸ் கூட செய்யலாம், ரொம்பவே ஈஸி தாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து தலை தலன் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம இப்போ போட்டிருக்கிற பொருள் எல்லாமே வந்து கரெக்டாக தான் போட்டிருக்கோம். இதே வந்து அளவுகளோடு நீங்கள் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா இந்த புட்டிங் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள் இது ஸ்பூனில் எடுக்கும்போது எந்த அளவுக்கு நல்லா உடையாமல் சூப்பராக வந்து. இப்போ சம்மர் வந்தாச்சு, நாம் இந்த போல் புட்டிங்கை வந்து செஞ்சு நல்லாவே இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே ருசியாக ரசித்து சாப்பிடலாம். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குது, பிகினஸ் கூட செய்யலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான புட்டிங் தான். கண்டிப்பாக இந்த புட்டிங்கை வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய் பாய்.